ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏபிஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான தினை நெய்யப்பம் அல்லது தினை இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுள்ள கப்பில் தினை அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறினதுக்கப்புறம் இதோட கலர் அளவு எதுவும் மாறாதுங்க அதே பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய் கோதுமை மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு இரண்டு சிட்டி அளவு எவ்வளோ நம்ம தினை அரிசி எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம் இரநூறு கிராம் துருவிய தேங்காய் ஆறு டேபிள் ஸ்பூன் நல்ல பழுத்த கனிந்த பூவன் வாழைப்பழம் ஒன்று இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற தினை அரிசியை சேர்த்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் நீங்கள் முழு ஏலக்காவாக சேர்க்குறதா இருந்தால் இந்த டைம்லேயே தினையோடையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சாச்சு அடுத்து கோதுமை மாவு அரிசி மாவு ஏலக்காய் தோல் உப்பு தேங்காய் துருவல் நம்ம வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் அப்புறம் வெல்லம் எல்லாம் சேர்த்து தண்ணி தேவையில்லை இதில் இருக்கிற தண்ணியே போதும் இந்த மாதிரி குறை குறைப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை ஒரு பவலில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவு பொடி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு டைம் இருக்குன்னா இதை ஒரு மணி இருந்து இரண்டு மணி நேரம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் புளிக்கட்டும் அப்படி இல்லை நீங்கள் உடனே செய்யணுன்னா ஒரு ரெண்டு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துட்டு நீங்கள் உடனே பணியாரம் சுடலாம் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் இப்போது ஒரு மணி நேரம் ஆகட்டும் இப்போது டைம் ஆச்சு இப்போது நம்ம பணியாரக்கல்லில் சுப்பிட்டு எடுத்துக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் தோசை மாவோடு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் பதமாக இருக்கும் நம்ம இதை டம்ளரில் ஊற்றிட்டு ஈஸியாக ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா நம்ம வெள்ளை இல்லை எல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு நெய்யில் இல்லை எண்ணெயில் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் இந்த தினை மாவோட சேர்த்துடலாம் பனியார மாவோட இது சாப்பிடும்போது அந்த எள்ளோட வாசம் க்ரன்ச்சினஸ் எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பனியாரக்கல்லில் சின்ன குழந்தைங்களா இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை எல்லாமே நல்லா கிரீஸ் பண்ணி இந்த மாதிரி தடவிடலாம் இப்போது நம்ம திணை பனியாரமாக ஒவ்வொரு குழியிலேயே சேர்த்துடலாம் கொஞ்சம் முக்கால் பதத்துக்கே ஊற்றுங்க ஏன்னால் கொஞ்சமாக பொங்கி வரும் மேலே எழும்பி வரும் இப்போது இதை ஒரு லிட் வச்சு மூடிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு இப்போது கொஞ்சம் லைட்டாக மேலே நெய் தடவிட்டு இதை மெதுவாக திருப்பி போடலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் இப்போது நல்லா திருப்பி போட்டு இதுக்கு மேலேயும் லைட்டாக நெய் தடவிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் தினையை பற்றி சொல்லணுன்னா இதில் அதிக அளவு சத்துக்கள் அடங்கியிருக்குங்க அதிக அளவு நார் சத்து கால்சியம் இரும்பு சத்து எல்லாம் இருக்குது நம்ம எலும்புகள் கூடுறதுக்கு ஃப்ராக்சரான எலும்புகள் கூடுறதுக்கு கூட இது ரொம்ப உதவுது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு இதே நோயாளிகளுக்கு உடம்புல இருக்கிறவங்களுக்கு கெட்ட கொழுப்பை கரைகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவுதுங்க அதில் நம்ம பெரியவங்க மூணு வேலை உணவுகள் சாப்பிடும்போது ஒரு வேலை வந்து சிறுதானியங்களை உணவாக எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் அவங்க இவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க நம்ம இதை வாரத்திற்கு இருந்து இரண்டு முறையாவது எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட தசைகளுக்கு எலும்புகளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொடுத்து நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இதை மாலை நேரத்தில் உணவாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மாலை இல்லை காலை நேரத்தில் உணவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பசி அடங்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்புல தெம்பையும் கொடுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட தினை இனிப்பு பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே பாருங்கள் சாஃப்டாக நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி